ஏக்கா இப்பவே பொண்ணு பார்க்கணுமா? ஏம்மா சாரோஜா, உன் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு உன் தம்பி என்ன சொன்னா தெரியுமா? என்னமா சொன்னா? ஏம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னான் பாத்துக்க. அதுக்கு பிறகு நீ தனியா வீட்ல இருக்கியேமா, உன் கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னான். நான் கூட பிள்ளை கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இப்படி சொல்லியானே நினைச்சேன். இன்னைக்கு காலையில கிளம்பியா பொண்ணு பார்க்க போனோம்னு சொன்னா லேட்டா வர நல்ல நேரம் இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் வீட்டுல இல்ல இருந்திருந்தவனு வச்சுக்கே உன போன போட்டு ஏசிருப்பாவே நீ வந்த உடனே உனி ஏசனு தான் நினைச்சிட்டே இருந்தேன் கால் வலிக்குது உடம்பு சேரலங்கிறியா அதனாலதான் உனி விட்டு வச்சிருக்கேன் வெள்ளையம்மா ஹெட் மாஸ்டர் தம்பி என்னை காதலிக்கவன் நீ சொன்னலா அவர் எனக்கு சேல வாங்கி தந்தார்ல அன்னைக்கு நீ சொன்னியா இல்லையா உன் மேல ஆசைப்பட்டு அவர் வாங்கி தந்தாருன்னு சொன்னதானே நீ எப்படி சொல்லியா போவில்லைமா அவருக்கு பொண்ணு பார்க்க போயாச்சு என்ன கல்யாணம் முடியும்
அவர் எனக்கு ஏதோ ஒரு புடவை வாங்கி கொடுத்ததுக்காக நீ இந்த மாதிரிலாம் சொல்லிக்க தெரியாத. அவர் பரிகாரத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால தான் அவருக்கு இப்போ கல்யாணமே நடக்க போகுது. அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் கூட நீ சொன்னதை கேட்டு நம்பிட்டேன் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, நான் நீ சொன்னதுக்காக தான் நம்பினேன். எனக்கு அப்படிலாம் ஆசை வரலையே. இங்க பார்வையிலேயுமா இப்படி போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, இல்லைன்னா ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி வச்சு தொலைக்காத. அப்படிலாம் என் மனசுல இல்ல, அவர் மனசுல இல்ல. அப்படி என்ன உன் கண்ணு மட்டும் பெரிய கண்ணு, கண்ணை கட்டி நான் பாத்துட்டு. அவருக்கு பொண்ணை பார்த்தாச்சு, எனக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கும் போல்க. போவில்லையம்மா. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு அஞ்சு பொருள் உனக்கு செயின் போடியும். எங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க. அவருக்கு வேற பொண்ணு கூட நடக்கும், எனக்கு வேற பையன் கூட தான் நடக்கும். சரி நடக்கலன்னா அஞ்சு பவுன் காத்துக்கிட்டு இருக்கு. எங்க அக்கா எனக்கு சீக்கிரமே மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. உன் சார்பா அஞ்சு பவுன் வருதுன்னு எங்க அக்கா சொல்லிடுறேன். ஏம்மா எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் உங்க வீட்டுல வந்தா சமைப்பேன். நீங்க அத நினைச்சலாம் கவலைப்படாதங்க. நீ இப்படி சொல்லுவா வர போறவே என்ன சொல்வான்னு தெரியலையே. அத நினைச்ச மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல பெரியம்மா, நீங்க சீக்கிரம் வேற சமையல்காரி பாக்குறதுதான் நல்லது. இவளுக்கு நல்ல சம்பாதிக்கிறவ மாப்பிளை கிடைச்சு எப்படி இந்த வேலை செய்ய விடுவா? அதனால தான் சொல்லி. அட பெரியம்மா, என் வேலைக்கு ஒளை வச்சுட்டியே. வீட்டுக்கு வேணா ரூபா கொடுத்து வாங்கிட்டு போ. இப்ப நேராவது